பலாளி பற்றிக்காட்டு பகுதியில் இயங்கி வந்த சட்டவிரோத கசிப்பு நிலையம் முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது 1100 லிட்டர் கோடா மீட்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளதுடன் 58 லிட்டர் ஸ்பிரிட் கைப்பற்றப்பட்டுள்ளது. உற்பத்திக்கான உபகரணங்கள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் தப்பியோடியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உதவி மதுமரி ஆணையாளர் ரொஷான் பெரேராவின் வழிநடத்தலில், ராஜ்மோகன் வழிநடத்தலில் சாவகச்சேரி மதுவரி திணைக்களத்தினர் கசிப்பு உற்பத்தி நிலையத்தை முற்றுகையிட்டு கைப்பற்றியுள்ளனர். தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வரும் சாவகச்சேரி மதுவரி திணைக்களத்தினர் சான்று பொருட்களை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சாவகச்சேரி நீதிமன்றில் முற்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.